வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். பண்ணியும் நம்மளுக்கு வந்து பழைய பென்ஷன் வராம பண்ணாங்க பழைய பீரியட்ல. அந்த மேடம் என்ன பண்ணிட்டாங்க, நீதித்துறையும் எசன்சியல் சர்வீஸில் கொண்டு வந்துட்டாங்க. எசன்சியல் சர்வீஸ்னால் என்னென்னு புரியுமா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் தெரியும். தம்பி சொன்னாப்பில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், தம்பி வீட்டில் எத்தனை பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாருன்னு தெரியல. என் வீட்டில் ஒருத்தர் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பற்றி இருக்கும். நம்மளை விட சாகிறது அவன் தான். வியாவை ஒரு 50 ரூபா வாங்கிட்டு அவனை உள்ளே பிடிச்சி போட்டுருவான். ஒரு சால்வை வாங்கி போடுறதுக்கு ஒரு தாசில்தார் இருக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இப்போ திருப்பூர் தாசில் கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு மினிஸ்டர் வந்துட்டா அவர் வெளியே வரும்போது உள்ளே போகும்போது சால்வை வாங்கி போடணுமா. அவருடைய சம்பளம் 23,000 ரூபா. ஜூனியர் ரெஸ்டெல்லாம் ஜாயின் பண்ணான். 4 டைம் வாங்கி போடலன்னா 5வது டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டம். போலீஸை பற்றி சொன்னீங்க, தம்பி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருக்கிறாட்டி நீங்கள் பழகிற போலீஸ் வேறு, ஒரிஜினல் போலீஸ் வேறு மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க. என்னெல்லாம் பாடுபடுறாங்க, 24/7 அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்கள் சொல்கிற அத்தனை பிரசன்ட்டும் ஏற்றுக்கிறோம். பேரை மாற்றுறாங்க, என்னன்னு சொல்கிறாங்க, கிளீன்னஸ் ஒர்க்கர் அப்படின்னு எடுக்கணுன்றாங்க. நம்ம ஸ்வீப்பர் எடுக்கிறவங்கள அந்த மசாஜின்னு எடுக்கிறத நேமை மாற்றி ஹைகோர்ட் திரும்பி இப்போ எடுக்க போகிறாங்க. எல்லாத்துக்கும் போஸ்டிங் எடுக்க போகிறாங்க. அந்த நேமை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னம்னா, நான் அலுவலக உதவியாளர், அலுவலக உதவியாளர் வேலை மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோன்னே ஹைகோர்ட்டில் அப்படி பண்ணாங்க. நாளைக்கு அந்த நேமை நம்ம பண்ணிட்டால் அந்த நேமோடைய பேசிக் என்னன்னு சொன்னால், இந்த க்ளீன் பண்ணுறது மட்டும்தானா அவங்க வேலை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம விடமாட்டோம், நம்ம சங்கத்தில் நம்ம ஃபைட் பண்ணுவோம். சரிங்களா? என்ன தம்பிங்களா, இது தீர்மானம் இன்னொரு டைம் படிக்கணுமா? படிச்சிடலாமா? வாமா மீனா, வாமா அப்படிமா. எல்லா தீர்மானமும் பொறுப்பு இருக்குது. கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்மளுடைய சப்போர்ட்டில் தான் இருப்பாங்க எப்போவுமே. கோயம்புத்தூர்லேருந்து போயிருக்காங்க மாநில மையத்தில். ஒரு நாளாவது ஒரு நாள் போய் நம்ம ஆளுங்களை யாரோ ஒருத்தனை உட்கார வச்சு, யார் வேணாலும் ஒருத்தனை நிற்க வச்சு, அந்த எலெக்ஷனை ஜெயிக்க வச்சு மாநிலத்திலேருந்து ஒரு ஆளையும் நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும்னு என்னுடைய ஆசை. நம்மளை எந்த சங்கத்தில் வேண்டாம் வெளியே போடான்னு சொன்னானோ அந்த சங்கத்தில் என்னுடைய ஆள் தலைவராகவோ துணைத்தலைவராக இருக்க போகிறோம். சரியா? அது விஜயாவாக இருக்கலாம், லதாவாக கூட இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. தமிழ்நாட்டில் நம்ம டெய்ரியில் முதலாக 95-96 அந்த எழுத்தே பாதி புரியாது. நான் வச்சுருக்க 95வது வருஷம் டெய்ரியில் பேரே சரியாக தெரியாது. மாவட்ட துணைத்தலைவரோ என்னமோ மாநில செயலாளரோ என்னமோ போட்டிருக்காங்க. மாநில துணைச் செயலாளரோ பேர் போட்டிருக்காங்க. இதை கொண்டு போய் காமிச்சு எங்கள் அம்மாட்டெல்லாம் பாரு, என்னுடைய பேர் டெய்ரியில் வந்துச்சு, என்னுடைய பேர் டெய்ரியில் வந்துச்சு. போன டைம் யாருக்கும் ஒருத்தருக்கு டெய்ரியை கொடுத்தேன், 20 டெய்ரி போதும் நானுங்க. கடைசியில் 80 டெய்ரி விற்றுச்சு. நான் வேறு டிஸ்ட்ரிக்டில் கோயம்புத்தூர்லேருந்து வாங்கி அங்கே கடன் வாங்கி எல்லாத்துக்கும் விற்றேன். 80 டெய்ரி விற்றுச்சுண்ணா. விற்கும் போதெல்லாம் எல்லாம் வாங்கிட்டானுங்க. வாங்கிட்ட பிறகு எங்கே சார் திருப்பூர் டிஸ்ட்ரிக் பேரே காணவுன்றானுங்க. டே காசை கொடுக்குறா, காசு கொடுத்தா தானே நம்ம பேரை போடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மாநில மையத்துக்கு தேவையான சந்தா செலுத்தணும். அந்த சந்தா எவ்வளோன்றதை நம்ம கேட்டு வாங்கணும். நம்ம டிஸ்ட்ரிக்டில் மொத்த எம்ப்ளாயிஸ் எவ்வளோ இருக்காங்களோ அவங்கள நம்ம இப்போ பணம் கட்டலன்னு சொல்கிறவங்கள கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ 700 ஸ்டாஃப் இருக்காங்க, 400 ஸ்டாஃப் தான் பணம் கட்டியிருக்காங்க. இப்போ தம்பி சொன்ன இப்போ கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு 400 ஸ்டாஃப் பணம் கட்டியிருக்காங்கன்னா, நம்ம 700 பேருக்கான சந்தா தொகையை கட்டணும். 3 வருஷத்துக்கு கட்டினா தான் நம்ம எலெக்ஷனில் நிற்க முடியும். அப்போ தான் அடுத்த வருஷம் நம்மளுடைய நேம் டெய்ரியில் வரும். நம்ம டிஸ்ட்ரிக்ட் எனக்கு என்ன தேவைன்னு கேட்டோம்னா அவங்க கொண்டு வந்து தருவாங்க. அது ஒரு விஷயம். இதை வந்து கண்டிப்பாக மாநில மையத்துக்கு உங்களுடைய இதற்கு அப்ரூவலோடு நாங்கள் இது எல்லா விஷயத்தையுமே நம்ம ஓப்பனாக சொல்லிகிட்டே வரோம். உங்களுக்கு எவ்வளோ ரூபா பணம் கட்டணும் என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்லிகிட்டே வருவோம். மாநில மையத்துக்கிட்ட இன்றைக்கி தான் தொடர்பு கொள்கிறோம். அவனுக்கு என்ன சொல்கிறாங்க, மாநில மையத்துலேருந்து நாங்கள் உடனே வரோம், உங்கள் கூட வந்து நாங்கள் மீட்டிங் போடுறோன்னு. வாங்க சார்ன்னு சொன்னால் இவங்க அவரை வர சொல்லுங்க, நீங்கள் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி கூப்பிட்டுருவோன்னு சொல்லி கூப்பிட்டோம்னா அவர் அங்கேருந்து வர்றதுக்கு 2 & 4 பஸ் ஃபேர் ட்ரெயின் ஃபேர் நல்ல ரூம் தான் போட்டு கொடுக்கணும். மாநில மையத்துலேருந்து வராங்க, ஒரு நல்ல ரூம் போட்டு கொடுக்கணும். அவருக்கு நான் 3 நேரமும் ஃபுட் அரேஞ்ச் பண்ணணும். அவர் இங்கே வந்துட்டு போனார்னா அவருக்கு டே காஸ்ட் கொடுக்கணும். பார்த்தா அவர் 5000 ரூபா செலவாச்சு. ஏன் ஒரு சால்வை போடுங்க, எல்லாத்துக்கும் ஒரு சால்வை போடுவோம். மாவட்ட மையத்தில் இருக்கீங்களே ஒரு சால்வை போடுங்க. நானாக தான் வாங்கி தரேன் சொன்னேன். எனக்கு மட்டும் பிரேம் ஒன்று வாங்கி வச்சுருக்கான், இவங்களுக்கு யாருக்கு வாங்கி தர மாட்டேன்னா. அதுக்கு நேற்று நைட்டு வரைக்கும் சண்டை முடியாதுன்னுட்டாங்க. ஏய், நம்மளே நம்மளை வந்து உள்ள இருக்க சூல் நம்மளுடைய தோலானது உருவானது சங்கம். இந்த சங்கத்துக்காக நிறைய பேர் இந்த சங்கத்தை உருவாக்குறது யார் தெரியுமா தம்பி? கோயம்புத்தூரில் உருவாக்கணும்னு சொல்லல. இப்படி யாராவது ஒரு க்வெஸ்சன் கேட்பீங்கன்னு பார்த்தேன். ஒரு ப்ராசஸர் அவர் தான் உருவாக்குனார். துறைவாரி சங்கங்கள் நம்மிடம் உண்டு தெரியுமா உங்களுக்கு? துறைவாரி சங்கங்கள் காப்பி செக்ஷன் இருக்கு, காப்பிஸ் அசோசியேஷன், எக்ஸாமினர் அசோசியேஷன், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இப்போ தான் வந்தாங்க, ப்ராசஸர் ஒரு அசோசியேஷன், சீனியர் பெயிலிப் எல்லாத்துக்கும் தனித்தனி சங்கம், டிரைவர் அசோசியேஷன்,
இன்னும் கொஞ்சம் வச்சுட்டுருக்காங்க. இப்போ கூட டிரைவருங்க வண்டி ஓட்டுறாங்கல்ல, நம்மளும் ஓட்டுறானுங்க சங்கத்தில் வச்சுக்கிட்டு, எல்லா வேலையும் இருக்குது. நம்ம இந்த சங்கம் நம்ம அப்படி கிடையாதுல்ல, நம்மளாம் ஒரு குடும்பம் தானே. துறைவாரி சங்கங்களை நானும் எதிர்க்கிறேன். நான் என் பசங்க ஏன் நீ வெளியே போகிறேன், நான் இருக்க உனக்கு செஞ்சு கொடுக்க, நீ ஏன் மற்ற இடத்துக்கு போகிறேன், உனக்காக நான் பேச போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு பண்ண. இந்த 2013 கேப்பில் ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிடலாம், இதுக்கு மேலே பேசினா சாப்பாடு டைம் ஆயிரும். அப்புறம் அது சார் என் டைம் முடிச்சா தம்பி, என் டைம் முடிச்சா வச்சிடலாமா, பேசலாமா, பேசலாமா, 5 நிமிஷம் ஏதாவது போர் அடிக்குதா, பேசலாங்க சார், பேசலாமா. மெட்ராஸ் போனோம்ப்பா, எங்கள் நாங்கள் ஓட்டு போட போகிறோம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே முதல் முதல்ல சங்கத்தில் அன்னைக்கு நான் எஸ்கேப் பண்ணேன். பாலு சார் வந்து முதல் சிஓவாக இருந்தாங்க. பாலு சார் நான் அன்றைக்கி வந்தோம்னா நம்மளை ஏதாவது மாட்டி விட்டுருவார் இந்த மனுஷன், நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் படுத்துட்டேன். இவர் என்ன ஆல்ரெடி டிசைடட், ஒரு பெண்கள் பாதுகாப்பு குழு ஒவ்வொரு வட்டத்துலையும் போட போகிறோம். ஒரு தலைவர், ஒரு செயலாளர் ஆல்ரெடி இருப்பாங்க. அது எங்கள் அட்மின் குரூப்பில் போட்டு உங்களுக்கு நாங்கள் குரூப்பில் போட்டுருவோம். நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி நீ அவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் வேணாலும் சொல்லலாம். விஜயா சொன்ன மாதிரி உனக்கு என்ன தோணுதோ, விஜயா எதப்பா வந்தாங்க இன்றைக்கி முன்னால், ஒரு விஜயா, ஒரு 1000 விஜயாவாக மாறணும், ஒரு ஜெய்சில்லா தான், 100 ஜெய்சில்லா தான் வரணும், ஒரு மீனாக 100 மீனாக வந்தால் போதும், நாங்களாம் ரெடி, சேஃப், நாங்களாம் சொல்கிறேன். ஐயோ இவர்கிட்ட கோரிக்கை வைக்க முடியாது போல இருக்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. கன்ஃபியூஸ் ஆகிட்டு கோபால் சார்கிட்ட, சார் நம்ம தீர்மானம் போடுவோம் அப்படின்னு சொன்னேன். சரி என்னதான் தீர்மானம் போடுவோம் சொல்லி நானும் கோபால் சார் தான் டிஸ்கஸ் பண்ணோம். எல்லோரும் வாங்க, குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க, டேஸ்டா சாப்பிடலாம், குசியா சாப்பிடலாம், அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி. கடை ஸ்பெஷலே வந்தீங்கன்னா குங்குமண்டலம் பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி வறுவல் தானுங்க ஸ்பெஷல். அதுலேயும் நம்ம கடையில் மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. OFC Garden and Restaurant, எங்கும் கிடைக்காத கொங்கு பாரம்பரிய நாட்டுக்கோழி வறுவல். கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம்பேட்டை அருகே கோடாங்கி வளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம OFC Garden and Restaurant. இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எத்தனை கடையில சாப்பிடுறோம், நெஞ்சரித்தல் வைத்தியத்தில் எத்தனை தொந்தரவு வருது, அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றவங்களுக்கு ஆயில் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறக்காக கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுவும் சுத்தமான செக்கெண்ணெயில் சமைக்கிறேங்க. பணமாங்க முக்கியம், மனிதனோட நலன் தாங்க முக்கியம். தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிட இங்கே வாங்க. இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும் போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது. OFC Garden and Restaurant. மேலும் ஆர்டர் செய்ய 9677 6196195144245.